Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல ஒரு நல்ல டிஃபரெண்டான டேஸ்டான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லா சிக்கனுக்கு போடுற மாதிரியே தான் போடுறோம். ஆனா இதுல வந்து ஒரு ரெண்டு பொருள் மட்டும் வித்தியாசமான பொருள் போடுறோம். அதான் டேஸ்ட் கொடுக்கும். ஒன்னு வந்து காஞ்ச மிளகாய் இருக்குலையா, அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து இந்த ரெசிபி ஃபுல்லா வந்து நம்ம நெய்யிலேயே பண்றோம். அதுதான் இந்த ரெசிபி. இப்போ நம்ம டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். காஞ்ச மிளகாயை சுடுதண்ணியில் நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய், லெமன் 1/2 லெமன், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், 20 சின்ன வெங்காயம், நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த சில்லி பேஸ்ட், இது கார்னிஷுக்கு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கடைசியில் அலங்கரிக்கிறது. இப்போ சிக்கனில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அளவு தண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்து அதை வந்து 3 விசில் 4 விசில் வச்சு வேக வச்சுட்டோம். தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வடித்து நம்ம குழம்பு இல்லை சூப்பு இது மாதிரி எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாணலியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். நெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்குறோம். 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் வதக்குறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வேக வைக்கும்போது பாதி உப்பு சேர்த்தோம், இப்போ 1/2 உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதை நல்லா வதக்கி விடுறோம். இப்போ நம்ம மசால் பொடி ஒன்றுன்னா சேர்க்க வேண்டியதுதான். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர். நல்லா அந்த டிஷ்ஷுக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான். 1 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லா திங்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் வந்து நல்லா வதக்கி விடுறோம். நெய், வெங்காயம் எல்லாம் நல்லா, தக்காளி எல்லாம் மேஷ் ஆகிற மாதிரி நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வதக்கி விடுறோம் நெய்யிலையே. இப்போ நல்லா அந்த ராஸ்மல்லாம் போயிடுச்சு, மசால் பொடியாக ராஸ்மல். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம். சிக்கன் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 3-4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கனை சேர்க்குறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அந்த மசாலாக்கள்லாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக இருக்கிற நெய்யை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறோம். இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து நல்லா கலராக இருக்கிறதான் இந்த சிக்கனோட ஸ்பெஷலே. சில்லி பவுடர், நெய், காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டதில் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமனை பிழிஞ்சு விடுறோம். 1/2 லெமன் வச்சுருந்தோம் இல்லையா அதை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அந்த சூட்லேயே வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது வந்து கடைசியில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான். சிக்கன் என்ன தான் சூப்பராக இருந்தாலும் அதை டெக்கரேட் பண்ணணும் இல்லையா அதுக்காக. இப்போ நல்லா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1 ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ்ஷு. இது வந்து இதனோட ஸ்பெஷலே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நெய்யில் இந்த சில்லி பேஸ்டில் பண்ணதுனால இது நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டிலையே வந்து இந்த சில்லி கீ சிக்கன் பண்ணியாச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த முந்திரி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.